அனைவருக்கும் வணக்கம் எமிஸ் வலைதளத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் விடுபட்ட விவரங்களை கண்டறிந்து அதனை எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் மொபைல் க்ரோம் ப்ரௌசரில் எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் ஐ நம்பரை என்ட்ரு பண்ணுங்க நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட எம்இஸ் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தா எம்இஸ் வெப் வெப்சைட்டோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இப்போது ரைட் சைடு கார்னில் இருக்கக்கூடிய த்ரீ டார்ட்ஸை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கொடுத்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க பண்ணோன்னே இந்த வியூ வரும் இப்போ சைடில் பார்த்தோன்னா நமக்கு டேஷ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள் அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் யூடைஸ் ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக டேட்டா கரெக்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்குங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே பார்த்தோன்னா டேட்டா கரெக்ஷன் ஃபார் அப்படிங்கிற இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணால் டீச்சர் டேட்டா ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ரெண்டு இருக்கும் அதில் டீச்சர் டேட்டா அப்படிங்கிற டச் பண்ணிங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் டேட்டாவில் என்னென்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் இந்த எரர்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டாஃப் சைடில் போய் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் போய் எந்த டீச்சர்ஸ்க்கு என்ன எரர் வந்திருக்கோ அந்த டீச்சருக்கு நேராக இருக்கக்கூடிய எடிட் பட்டனை யூஸ் பண்ணி அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டூடண்ட் டேட்டா ஸ்டூடண்ட் டேட்டான்னு கொடுத்தோம்னா ஸ்டூடண்ட்ஸில் என்னென்ன எரர் இருக்கோ அது இங்கே டிஸ்ப்ளே ஆகும் இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட் லிஸ்டில் போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லேயும் போய் நம்ம இந்த எரரையும் ரெக்டிஃபை பண்ணணும் ஸ்டூடண்ட் வித் மீடியம் ப்ளாங்க் அப்படிங்கிற எரர் வந்திருந்தால் ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டூடண்ட்டை ஓப்பன் பண்ணி செக்ஷனை மட்டும் மறுபடியும் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணாலே போதும் இந்த எரர் வந்து ரெக்டிஃபை ஆயிரும் இதே ஸ்டூடண்ட் வித் இன்கம் குரூப் இன்கரெக்ட்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ஓப்பன் பண்ணி கரெக்டான அந்த இன்கம் குரூப்பை செலக்ட் பண்ணி சேவ் கொடுக்கணும் டேட்டா கரெக்ஷனில் ஸ்டூடெண்ட் டேட்டா டீச்சர் டேட்டா ரெண்டையும் செலக்ட் பண்ணால் எந்த எரருமே டிஸ்பிளே ஆகக்கூடாது நோ டேட்டா ஃபவுன் தான் வரணும் தேங்க் யூ